ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அமோஸ் ஃபுட் கேலி. இன்னைக்கு நம்ம வீட்டில் இருக்கிற பொருட்கள் வச்சு சிம்பிளாக ஒரு பன்னீர் பராத்தா எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். அது கூடவே ஒரு டிப்பும் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் வந்து நான் சப்பாத்தி மாவு பிசைய போகிறேன். ஸோ அதுக்கு வந்து கோதுமை மாவில் வந்து உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக சுடுதண்ணி ஊற்றி வந்து பிசைங்க. சுடுதண்ணி ஊற்றி பிசைஞ்சால் நல்லா சாஃப்டாக வரும். இப்போ வந்து நம்ம கொஞ்சோண்டு எண்ணெய் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இந்த சப்பாத்தி மாவை வந்து ஒரு அரை மணி நேரம் மூடி போட்டு மூடி வச்சிருங்க. இப்போ வந்து நம்ம பன்னீர் எப்படி செய்யறது அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். இங்க வந்து நான் ஒரு அரை லிட்டர் பால் எடுத்திருக்கேன். அது கொதிச்சு வரும்போது எலுமிச்சை சாறு சேர்த்துக்கோங்க. சேர்க்கும் போது இந்த பால் எல்லாம் நல்லா தெரிஞ்சிரும். இப்ப வந்து இதை வடிகட்டிடலாம். இன்னைக்கு வந்து நம்ம பன்னீரை வந்து செட் பண்ண போறது இல்லை, ஏன்னா நமக்கு உதிரி உதிரியா தான் தேவைப்படுது. ஸோ அதனால இப்படியே யூஸ் பண்ணிக்க போறோம். தண்ணி மட்டும் எதுவும் இல்லாம நல்லா புழிஞ்சு எடுத்துக்கோங்க. ஒருவேளை கடையில வாங்குற பன்னீர் யூஸ் பண்றீங்க அப்படின்னா நல்லா உதித்து விட்டுக்கோங்க. இப்ப வந்து நம்ம ஒரு கடாயில கொஞ்சம் எண்ணெய் சூடு பண்ணிக்கலாம். அது கூடவே பொடிசா நறுக்குன ஒரு பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க. நல்ல பொடிசா நறுக்குன ஒரு மீடியம் சைஸ் தக்காளி வந்து இதுல சேர்த்துக்கலாம். ஒரு அரை டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கோங்க. நான் வந்து ஒரு பச்சை மிளகாவை பொடிசா நறுக்கி வச்சிருக்கேன், அதை வந்து நம்ம சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு அரை டீஸ்பூன் மிளகாய் தூள் வந்து சேர்த்துக்கலாம். ஒரு அரை டீஸ்பூன் மிளகு தூள் வந்து சேர்த்துக்கோங்க. ஒரு அரை டீஸ்பூன் கரம் மசாலா. இதுல வந்து நம்ம பன்னீர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. கடைசியா வந்து நம்ம கொஞ்சம் எலுமிச்சை சாறை வந்து புழிஞ்சு விட்டு கொத்தமல்லி இலையை வந்து தூவிடலாம். இப்ப வந்து நம்ம சப்பாத்தியை வந்து உருட்டி எடுத்துடலாம். அதுக்கு வந்து நம்ம கொஞ்சமா மாவு தூவி சப்பாத்தி உருண்டைகளை வந்து தேய்ச்சிடலாம். நடுவுல வந்து நல்லா திக்காவும் சைட்ஸ் எல்லாம் நல்லா தின்னாவும் ரோல் பண்ணணும். நீங்க வந்து ஃபர்ஸ்ட் சின்னதா உருட்டி எடுத்துக்கோங்க. அதுல நம்ம ஸ்டஃபிங் வச்சதுக்கு அப்புறம் திருப்பி உருட்டுவோம். இதுல வந்து நம்ம பன்னீர் ஸ்டஃபிங் வச்சிடலாம். எவ்வளவு பன்னீர் ஸ்டஃபிங் வைக்கிறீங்களோ அவ்வளவு டேஸ்டியா இருக்கும். ஆனா வெளியே சிந்தாத அளவுக்கு வந்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு வந்து இன்னும் நிறைய பன்னீர் ஸ்டஃபிங் வந்து வைக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒரு சப்பாத்தி தேய்ச்சிட்டு அதில் நிறைய ஸ்டஃபிங் வச்சதுக்கு அப்புறம் அதுக்கு மேலே இன்னொரு சப்பாத்தி வச்சு நீங்கள் நல்லா க்ளோஸ் பண்ணி விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னும் நிறைய பிடிக்கும். இப்போ வந்து இதில் எக்ஸஸ் மாவை வந்து நம்ம எடுத்துடலாம். இப்போ வந்து நம்ம திருப்பியும் இது கொஞ்சமாக மாவு தூவி இதை வந்து ரோல் பண்ணி எடுத்துடலாம். அதாவது நம்ம க்ளோஸ் பண்ண பகுதியை மேலே வச்சுட்டு தேய்ச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் வெளியே வராமல் இருக்கும். இப்ப வந்து ஒரு தவால கொஞ்சம் பட்டர் சூடு பண்ணிக்கோங்க. அதுல வந்து நம்ம சப்பாத்திய வந்து போட்டு எடுத்துடலாம். இப்ப நம்மளோட டேஸ்டியான பன்னீர் பராத்தா ரெடி. இப்ப வந்து நம்ம தயிர்ல வந்து ஒரு டிப் செய்ய போறோம். நல்ல கெட்டி இருக்கிற தயிரா ஒரு கப் எடுத்துக்கோங்க. அதுல உள்ள எக்ஸ்ட்ரா தண்ணி எல்லாம் இப்படி ஒரு ஸ்ட்ரெயினர் வச்சு எடுத்துருங்க. நல்லா இந்த மாதிரி கிரீமியா இருக்கிற வரைக்கும் ஸ்ட்ரெயின் பண்ணிக்கோங்க. இது கூட வந்து நம்ம ஒரு அரை டீஸ்பூன் ஜீனி வந்து சேர்த்துக்கலாம். கொஞ்சம் உப்பு வந்து சேர்த்துக்கோங்க. இப்ப வந்து ஒரு அரை டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. நம்மளோட கர்ட் டிப்பும் ரெடி ஆயிடுச்சு. இது வந்து ரொம்ப சிம்பிளான ரெசிபி, ஆனா கண்டிப்பா எல்லாருக்கும் பிடிக்கும். சோ கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இத வந்து நீங்க பிரேக்ஃபாஸ்ட்க்கோ லஞ்ச்க்கோ டின்னருக்கோ எதுக்கு வேணாலும் சர்வ் பண்ணலாம். நல்லா ஃபில்லிங்கா இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.